நடிகர் அஜித் குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு அஜித் ரத்த தான இயக்கம் சார்பாக ஆதரவற்றோர் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கும் விழா உடையம்பாளையம் காந்திநகர் பகுதியில் நடைபெற்றது. கொரோனா என்னும் கொடிய வைரஸ் உலகம் முழுவதும் பரவி மக்களை பெரும் பீதியில் ஆழ்த்தி வருகிறது. இந்நிலையில் நடிகர் அஜித்குமார் பிரதமர் முதல்வர் மற்றும் திரைத்துறையினருக்கு என 1,25,00,000 ரூபாய் வழங்கியிருந்தார். இந்நிலையில் மே 1 தேதி அவர் பிறந்த நாள் கொண்டாட உள்ள நிலையில் கோவை அஜித் ரத்த தான இயக்கம் சார்பாக உடையம்பாளையம் காந்திநகர் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் நவீன்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் அஜித் ரத்த தான இயக்கத்தின் மாவட்ட இரத்த தான ஒருங்கிணைப்பாளர் நவீன்குமார் மற்றும் தலைமை நிர்வாகிகள் தல ரவி, கலைவாணன், பாரத், அருண், தல ஆகாஷ், சரவணன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பாப்பநாயகன் பாளையம், காந்திபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டது. நடிகரின் பிறந்த நாள் என்றாலே கட்அவுட் வைத்தும் கேக் வெட்டியும் ரசிகர்கள் கொண்டாடி செலவு செய்து வரும் நிலையில் இவ்வாறு சமூக நல்ல எண்ணத்துடன் ஏழை மக்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கு உதவி வரும் இந்த இளம் தலைமுறை ரசிகர்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அஜித் ரத்ததான இயக்க சார்பாக நவீன் ரவிக்குமார் மாவட்ட நிர்வாகி சார்பாக கோவை மக்களுக்கு மளிகை சாமான் கொரோனா பாதிப்புடைய மக்களுக்காக இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பேரில் நாங்கள் இன்னும் நற்பணி இயக்கங்கள் செய்யலான்ட்ருக்குறோம். கோயம்புத்தூரில் பேளமேடு, ஒண்டிப்புதூர், பாப்பரங்கம்பாளையத்துலலாம் அங்கங்கே கொண்டு போய் வீட்லேயே நாங்கள் உற்பத்தி சாப்பாடு எல்லாமே டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம். அதுபோக மாஸ்க்கு, கபசர குடிநீர் எல்லாமே எங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி தினமும் ஒரு 100 பேர்த்துக்கு செஞ்சுட்டு இருக்கோம்.